நானே எடுத்துக்கிறேன்றல நான் தான் பிரச்சனை விட்டுருங்க நெக்ஸ்ட் பல புது டைரக்டர்களுக்கு வந்து அவங்க படம் வந்து எடுக்கும்போதே பாதி படத்துலேயே ப்ரொடியூசர் ஓடி போயிடுறாங்க. சில புது டைரக்டர்களுக்கு பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை ரிலீஸ் பண்ணாமல் பாதி ப்ரொடியூசர் விட்டு போயிடுறாங்க. பட் அதெல்லாம் மீறி ஒரு புது டைரக்டருக்கு இன்றைக்கி தப்பு ரைட்டோ 3 வருஷம் கழிச்சு படம் வர்றதுக்கு நான் ஒரு காரணமாக நின்று ரிலீஸ் பண்ணிட்டேன்ல, அது எனக்கு சந்தோஷம். தேங்க்யூ. நான் நடிகர் சங்க தேர்தலில் வந்து விஜயகாந்த் சார் இருக்கிற டைம்லேருந்து நான் நின்றுட்டு தான் இருக்கேன். இன்றைக்கி வரைக்கும் நான் இருக்கேன். இன்ஃபர்மேஷனுக்கு சொல்கிறேன், அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இதில் தான் இருக்கேன். நான் கமிட்டி மெம்பராக தான் இருக்கேன். நான் ஸோ இந்த வருஷமும் கண்டிப்பாக கமிட்டியில் இருப்பேன். போட்டிலாம் கிடையாதுண்ணே, நான் எப்போவுமே கமிட்டியில் இருப்பேன்ட்டேன், அவ்வளோதான் மாட்டேன். அப்படிலாம் இல்லைண்ணா, நான் வந்து இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தான் எல்லாமே பண்ணுறேன்னு நினச்சேன். இப்போ தான் வந்து நம்ம கையில் மேட்ரே கிடையாது, மேலே தான் மேட்ருன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அவ்வளோதான் மாட்டேன். நம்ம மேலே ரிலீஸ் ஆகாமல் அந்த படத்தோட ஆடியோ ரிலீஸ் பண்ண வேணான்றதுக்காக ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம் படமே. அது சும்மா உங்ககிட்ட தப்பிக்கிறதுக்காக சொன்ன காமெடி. அதை இங்கே வந்து எல்லாரும் மறுபடியும் கேட்பீங்களா? கல்யாணம்லாம் நம்ம கையில் இல்லைண்ணா, இறைவன் தான். இல்லை, பொதுவாக நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் கேட்டாங்க, விஜய் சார் மாண்ட்டு வருவோம், அஜித் சாரோட இது வருது, இந்த மாதிரி ரெஃபரன்ஸ்லாம் எதுக்கு இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு. பொதுவாக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் நீங்கள், இது வந்து வினை தாண்டி வருவாய மாதிரி ஒரு படம் கிடையாது. இந்த படம் வாலுன்றது வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு படம். இப்போ ஒரு மாஸ்ன்னு ஒரு படம் வருதுன்னு சொன்னால் அந்த படத்தில் சூர்யா சார் வந்து கத்தி ரீ ரெக்கார்டிங்க்கு கத்தி எடுப்பார். ஸோ தட் டசன்ட் மீன் சூர்யா சாருக்கு வந்து யாருமே ஃபேன்ஸ் கிடையாது, கைத்தட்டல் வாங்குறதுக்காகன்றது கிடையாது. இட் இஸ் அ மாஸ் ஃபிலிம். மாஸ் ஃபிலிமுக்கு வந்து தேவையான கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து எல்லாமே யூஸ் பண்ணுவோம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எல்லா சம்மந்தப்பட்ட விஷயங்களும் வந்து ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே இந்த படத்தில் இருந்தது. அதை வந்து பர்டிகுலராக பின் பாயிண்ட் பண்ணி சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் சொன்னேன், சி பேசிக்காக ஹெல்ப்ன்றது வந்து ஆக்சுவலாக வந்து ரஜினி சார் கூட வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்டார். ஸோ அது விஷயம் கிடையாது. பட் யாரோடய ஹெல்ப்பும் வந்து நம்ம எதிர்பார்க்கல. பட் அட் த சேம் டைம் விஜய் சார் வந்து உண்மையிலே மாரலி பிடி செல்வகுமார்லேருந்து எல்லாருமே அவங்க வந்து அவுட் ஆஃப் த வே வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஒரு நல்ல எண்ணத்தோடு ஹெல்ப் பண்ணாங்க. அதுதான் உண்மை. இப்போ தான் பே இன்னுமே தான் பேசணும். அதான் அப்போவே எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டாரு, நீங்கள் எந்த பிரச்சனையும் வந்தாலும் கவலைப்படாதீங்க, அவர் ஃபேஸ் பண்ணி வந்துடுவாருன்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. புரியல. உங்களுக்கு வேணுமா இல்லை ஆடியன்ஸ்க்காக கேட்குறீங்களா? அடுத்து நன்றி. இல்லை இல்லை, இவர் கேட்டாருன்னு சொன்னேன். அடுத்து இது நம்ம அக்டோபர் இல்லைனா நவம்பர் வருது. அதுக்கப்புறம் கௌதமேனன் படம் வந்து ஒரு 75% முடிஞ்சிருச்சு. அந்த படம் இது நம்மளுக்கு அப்புறம் கௌதம் சார் படம். கௌதம் சார் படம் முடிஞ்சதுக்கப்புறம் செல்வா சார் படம் அது ஒரு 20% ஃபினிஷ் ஆயிருக்கு. அண்ட் வெயிட்டை மன்னன் ஒரு 65% முடிஞ்சிருக்கு. நான் சிச்சுவேஷன் தெரியல. நான் யார் டிசைன் பண்ணாங்கன்னு ஏன்பா அப்படி பண்ணீங்க?
சத்தியமா சொல்லலாம். அப்படி இல்லைண்ணா, சரில, அது ஓகே, ஜென்ரலாக போட்டது தான், அதுக்காக நீங்கள் உடனே அது வேற இந்த பிரச்சனையிலிருந்து என்ன கற்றுக்கிட்டேன்னா, நான் எங்கே நிற்கிறேன், எனக்கு உண்மையிலேயே தமிழ்நாட்டில் தமிழ் சினிமாவில் என்னுடைய இடம் என்ன, எனக்கு ரசிகர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, நாளைக்கு என்னோடய வேர்ஸ்ட் கம் வேர்ஸ்ட் ஒரு பேட் சிச்சுவேஷனில் நான் எந்த இடத்துல இருப்பேன்றத நான் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆ, பண்ணுவேன் சார். அவங்க போர்ஷன் முடிஞ்சிச்சு சார் படத்தில். நீங்கள் ஆல்ரெடி நடந்த விஷயம் தான் கேட்குறீங்க, அது எனக்கும் வருத்தம் தான் உங்களோட கேள்வி. ஸோ இனிமேல் அது நடக்காமல் இருக்கிறதுக்காக தான் இப்போது. ஸோ எல்லாமே வந்து அவர் தான் டைரக்டர், நம்ம வெறும் ஆக்டருன்றது புரிஞ்சதுனால தான் இந்த ஒரு நிதானம், வேற ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை, லாஸ்ட் அங்கே தானே, அது உங்களுக்கு தெரியல, ஒரு நாள் நீங்களும் அங்கே போவீங்க, அன்னைக்கு பேசுகிறேன். இல்லை, டைரக்ஷன் பண்ணோன்னா ஆர்வம் இருக்குது, பட் இப்போ இருக்கிற இந்த படங்கள் இதெல்லாமே ஃபினிஷ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ முடிச்சுட்டு மேபி நெக்ஸ்ட் இயர் அண்ட் சம்டைம் பண்ண. என்ன ஃபீல் பண்ணுன்றதை விட நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் எங்கே நிற்கிறேன்னு. அதான் நான் சொன்னேன்ல, வேற ஸ்டாண்டுன்றது வந்து இந்த படம் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சுது. இல்லைன்னா எனக்கே தெரியாது, ஜனங்க வந்து படம் பார்க்காம கூட போயிருக்கலாம். ஸோ என்ன, இண்டஸ்ட்ரி விட்டு கூட வெளில அமைச்சிருக்கலாம். எனிதிங் கேன் ஹேப்பன் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. யாருமே வந்து இங்கே நிரந்தரமாக இதுதான் நடக்கும் அதுதான் நடக்கும்னு யாராலையுமே சொல்ல முடியாது. ஸோ அது வந்து எனக்கு என்ன காட்டுச்சுன்னா, சரி ஓகே, உனக்கு இந்த மாதிரி மக்கள்கிட்ட உனக்கு இந்த ஒரு இடம் இருக்குது, அவங்க நம்மளை நம்புகிறாங்க. ஸோ அவங்கள கைவிடாமல் நம்ம அடுத்தடுத்து கரெக்டான படங்கள் பண்ணணுன்றது தான் மனசில் இருந்தது. அவர் ஆசீர்வதிச்சார்னா எல்லாம் நல்லபடியாக நடக்கும். நான் இனிமே எதுவுமே முடிவு பண்ணுற இடத்துல இல்லை சார், அதான் நான் சொல்கிறேன்ல, நான் டோட்டலாக அவர்கிட்ட சரண்டர். நான் மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது, உண்மை அதுதான். கண்டிப்பாக சார், நல்ல ஒரு கமர்ஷியல் டைரக்டர். அண்ட் உண்மையிலே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இந்த படம் ஒர்க் பண்ணும்போது. அண்டு கமர்ஷியல் படம்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணாமல், டென்ஷன் இல்லாமல், ஒரு நல்ல எல்லாருமே இன்னைக்கு படம் பார்த்துட்டு ஹாப்பியாக, ஃபேன்ஸ் எல்லாருமே அவங்க எல்லார் முகத்துலையும் இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தை பார்க்குறேன். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். கமர்ஷியல் படத்தில் நிறைய படங்கள் தப்பாக கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பட் அதை மீறி விஜய் சந்தர் ஒரு டைலாக்ஸ் எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க தியேட்டரில். ஸோ ஐம் வெரி ஹாப்பி. டெஃபினட்டாக அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் சொன்னார்னா பண்ணுவேன். குவாலிட்டி வந்து நிறைய பேருக்கு இன்னைக்கு தெரியறது கிடையாது. இத்தனைக்கும் இத்தனை ஏன்ஷியன்ட் இதுலேயும் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவில் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஆன்மீகத்தை பற்றின ஃபுல் சயின்ஸே வந்து நம்ம ஊரில் தான் இருந்தது, ஆஃப்டர் ஈஜிப்ட் அண்ட் எவ்ரி திங். பட் ஸ்டில் இது நம்ம யார்கிட்டையுமே போய் சேரலை. ஸோ அதை போயிட்டு நம்ம வந்து கடவுள் பேரில் அன்னைக்கு சொல்லி அப்போ தான் ஜனங்க கேட்பாங்கன்றதுக்காக, ஒரு பயத்துக்காக அப்படி பண்ணி வச்சுருந்தாங்க. பட் அந்த ரியல் ஸ்பிரிச்சுவாலிட்டியை வந்து வேறு விதமாக கமர்ஷியலாக படத்தில் மேபி இன் ஃபியூச்சர் சொல்ல வாய்ப்பு இருக்குது. ஆ, சொன்னார், ஃபஸ்ட்டு ரிலீஸ் அன்னைக்கு நேரில் மீட் பண்ணி பேசினேன். அது ரொம்ப சந்தோஷப்பட்டார். 3 வருஷம் கழித்து படம் வருதுன்னு பெரிய ஓப்பனிங்னு கேள்விப்பட்டேன், ரொம்ப ஹாப்பி. இவ்வளோ தூரம் ஃபேன்ஸ் உங்களுக்கு இருக்காங்க, அண்டு ஜனங்கக்கிட்ட உங்ககிட்ட உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, விட்டுறாதீங்க. ப்ரொடியூசர்ஸ் படம் எதுவாக இருந்தாலும் கரெக்டாக இன்னமே வந்து ரிலீஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணார்.
அது தெரியலம்மா, இப்போ தான் படம் ஓடலன்னா தானே பிரச்சனை. படம் ஓடும்போது யாராவது வருவாங்க, வந்து எடுத்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்துடும். அதுதான் என் தம்பி தானே, ஸோ ஆப்வியஸாக வரதான செய்யும். ஸோ அதில் என்ன பண்ணலாம், பட் பணம் சம்பாதிக்கணும்னா பண்ணலாம், அதான் இருக்கு. அப்புறம் எதுக்கு அப்படி இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, இப்போ நான் உண்மையிலே மக்கள்கிட்ட போய் சொல்லணுன்னாலும் ஒரு நல்ல ஒரு நேரமும் அதுக்கான ஒரு டைமும் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். போயிட்டே வந்துட்டேன், போகிறேன்லாம் இல்லை, போயிட்டே வந்துட்டேன். ஆ ஏம்மா இப்படி எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுலையே குறியா இருக்கு. விடுமா, அது படம் பார்த்துக்கலாம். கடவுள்கிட்டே என்ன விட்டேன், அவர் பார்த்து பாரு என்ன இருக்கு நம்ம. அணிலாம் ஃபஸ்ட்டு எதுவுமே கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இருக்கிற இந்த ரெண்டு அணி கூட இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். அது கூட நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, பட் சில காரணங்களால் அப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அணி அந்த அணின்றதெல்லாம் மேட்ரு கிடையாது. நான் சொன்ன மாதிரி நான் அன்னையிலேருந்தே வந்து விஜயகாந்த் சார் இருந்த டைம்லேருந்தே நான் கமிட்டியில் இருந்திருக்கேன் நான். அண்ட் எனக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் கோத்ரூ பண்ணிகிட்டு இருக்காங்கன்றது எனக்கு தெரியும். ஸோ அதனால் நான் டைரக்டாக சரத் சார் அண்ட் ராதாராவே அவங்க இருக்கிற அணியில் தான் நான் இருக்கேன். அவ்வளோதான். ஆமாம், இல்லை நான் ஆக்சுவலாக யோசித்தேன் நான், பட் அந்த ஸ்பெக்ஸ் போட்டோன்னு தான் கொஞ்சம் அந்த ஃபீல் கொடுத்தது. அண்ட் ரெண்டாவது ஒரு த்ரில்லிங்காக இருந்தது இல்லை, எல்லாருமே அது நீங்கள் தானா நீங்கள் தானான்னு கேட்குறாங்க. அதுதான், ஸோ அது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கட்டும்ன்றதுக்காக தான் அப்படி இது பண்ண விட்டோம். See, that was a very ஒரு ஜெனுவன் இது தானே. ஒரு இவ்வளோ நாள் கழித்து ஒரு ஹீரோ படம் வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு ஸ்க்ரீனில் அந்த படம் வரல அப்படின்னும் போது அவங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆதங்கத்தை தான் அவங்க காட்டினாங்க. அண்ட் ஒன்ஸ் ஐ ஹர்ட் இந்த மாதிரி கொஞ்சம் பியாண்ட் இதுவாக போகுது, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் ஒரு ட்வீட் போட்டு அது ஆஃப் பண்ணேன். அப்படி கிடையாது, உங்களுக்கே தெரியும்ல எந்தெந்த தியேட்டரில் எந்த படம் ஓடுதுன்னு, அதுக்கப்புறம் ஏன் என்ன கேட்குறீங்க. ஸோ தட்ஸ் இட். நான் ஏன் அணின்னு இல்லைண்ணே, எந்த அணி வெற்றி பெற்றாலுமே வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடிகர் சங்கம் நல்லா நடக்கணும்னு ஆசைப்பட்றோம், அவ்வளோதான். அது எந்த அணி ஜெயித்தாலும் சரி, அந்த அணியும் வந்து எனக்கு என்ன ஆப்போசிட் அணியா, விஷாலும் சரி கார்த்தி சரி எல்லாமே நாங்கள் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான், எல்லாருமே பேசிட்டு தான் இருக்கோம். ஸோ அதனால் அதெல்லாம் மேட்ரே கிடையாது. ஆன்மீகத்துக்கா நீங்க இருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஆள், அது போதும். நன்றி. இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஷூட்டிங்கில் இருக்கான், மற்றபடி ஒன்றும் இல்லை. தேங்க்யூ.